கலாநிதி வீரசன். இதில் அமலாக்கத்துறை வழக்கு போடுற வரைக்கும் எதிர்ப்பே இல்லை. அமலாக்கத்துறை வழக்கு போடுற வரைக்கும் செந்தில் பாலாஜி அதை எதிர்த்து வழக்குக்கெல்லாம் போல். ஆனால் அமலாக்கத்துறை வழக்கு போட்ட பிறகு விசாரிக்கக்கூடாது, சோதனை செய்யக்கூடாது, கைது பண்ணக்கூடாது, கஸ்டடியில் எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்கறது நியாயமானு இன்னைக்கு நீதிபதி கேட்டிருக்காரு. அது லாஜிக் இருக்க தானே செய்யுது. அமலாக்கத்துறை வழக்கையே எதிர்க்காத போது அப்புறம் அவங்களுடைய நடவடிக்கைகளை மட்டும் எதிர்த்து என்ன லாபம் இருக்கு? இல்லை, நீங்கள் வந்து அவர் அந்த கைதுக்கு முந்தின நாள் அவர்கள் வந்து இந்த சோதனைக்குன்னு அவர் வீட்டுக்கு காலை விடிகாலை ஒரு 7:30 மணி, அந்த 7:30 மணிக்கு போனப்போ நீங்கள் வந்து அந்த டிவியில் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து வீட்டுக்குள்ளே செல்லும் பொழுது பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். அப்போ அவர் அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, இது மாதிரி அவங்க வந்து விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அமலாக்கத்துறை விசாரணைக்கு யாருமே நாங்கள் அதற்கு அப்ஜெக்ஷன் அப்படின்றது கிடையாது. இன்னொரு இது என்னென்னா, அமலாக்கத்துறை அப்படின்றது இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டில் வந்து அவர்களுக்கு அதிகாரமே இல்லை அப்படின்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு. நீங்கள் அமலாக்கத்துறை அப்படின்றது வந்து நீங்கள் ஆரம்பத்தில் வந்து இந்த இதுவை பற்றி விவரிக்கிறப்போ நீங்கள் வந்து சட்டவிரோத பண பரிவர்த்தனை அப்படின்னு சொன்னீங்க. அமலாக்கத்துறையின் வேலை சட்டவிரோத அந்த பரிவர்த்தனையை தடுப்பது அல்ல. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உடைய 4 செக்ஷனில் தான் வந்து அவங்க வந்து கேஸே புக் பண்ண முடியும். ஒன்று வந்து ஃபெமா, ஃபாரின் இது ஃபெமா 1999, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் 2002, அதுக்கப்புறமா எஃப்இஓஏ ஃபுஜிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் 2018, அண்ட் காஃபி போசா கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டீஸ். இது இந்த 4 சட்டங்களில் தான் அவர்கள் கைது செய்ய வேண்டும். அப்படின்னா என்ன? இப்போ செந்தில் பாலாஜி உதாரணம் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். செந்தில் பாலாஜியில் XYZ யாராக இருந்தாலும் லஞ்சம் நீங்கள் 1000 கோடி வாங்கியிருந்தாலும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு அங்கே வேலை இல்லை. அது வந்து டிவிஏசி இந்த இன்கம் டேக்ஸ் இவர்கள் எல்லாம் வந்து அதை செய்யறதுக்கான அந்த சட்ட இது இருக்கு. சரி, அதை எப்ப எதிர்க்கணும்? இல்ல, அமலாக்கத்துறை வந்து வழக்கு பதியும் போதே எதிர்த்திருக்கு. ஒரு நிமிஷம், இல்ல அப்படி கிடையாது. பிஎம்ஏல அவங்க வழக்கு போடும் போதே, அதாவது நீங்க என்கொயரிக்குன்னு உச்ச நீதிமன்றத்தை அவங்க நாடும் போது எதிர்த்திருக்கு. அரெஸ்ட் பண்றப்பதான் வந்து நாங்க வந்து அதுக்கு அப்ஜெக்ட் பண்றோம். நீங்க அதாவது நீங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அரசியலில் இருப்பவர்கள் நாங்கள் வந்து ஒரு விசாரணை அப்படி. இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு என்னுடைய வேலை என்ன அப்படின்னா, இப்போ அந்த 1000 கோடி 10000 கோடி எந்த அமௌண்ட்டுன்றது பிரச்சனை இல்லை. 1 லட்சம் ரூபாய் நான் லஞ்சமாக வாங்கினேன், அதை நான் போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணி அதை நான் கருப்பு பணத்தை வெள்ளைப்பணமாக மாற்றினேன். இப்படி இருந்ததுன்னா மட்டும்தான் அதை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரோட வேலை. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து என்ன நான் புரிஞ்சுக்கணும்னா, போக்குவரத்து துறையில் பணம் வாங்கிட்டு பணி நியமனம் செய்யப்பட்டதாக தான் வழக்கு. அதை வந்து சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கின் கீழ் விசாரிப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லைங்கிறதா உங்களுடைய கருத்து? அது கண்டிப்பாக இல்லை. தெளிவுபடுத்திடுறேன். இப்போ வந்து 1000 பேருன்றது இல்லை, ஒரே ஒரு ஆள் கிட்ட இருந்து 1 லட்சம் ரூபாய் அவர் வாங்கி அது பணமாக பெற்று அதை வந்து அவர் பேங்க்ல டெபாசிட் பண்ணியோ ஏதாவது ஒரு விதத்தில் அதை வெள்ளை பணமாக மாற்றியிருந்தால் கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதை தடுப்பது அப்படின்றது தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட இது. ப்ரிவென்ஷன், அதாவது நீங்கள் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இட் இஸ் நாட் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட். ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் அப்படின்னா பணத்தை சலவை செய்தல். நீங்கள் சலவை செய்தல் அப்படின்னா பிளாக் மணியாக நான் கேஷாக வாங்கி நான் வந்து அது வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு அதை வைத்து நான் வந்து அதில் வேறு ஏதாவது வாங்குறதோ இல்லாட்டி ஒரு நிலத்தை வாங்குவதோ. சரி, வாங்கப்பட்ட பணம் எங்கே போச்சுன்னு இடி கண்டுபிடிக்க வேணாமா? கண்டுபிடிக்க வேண்டியது அவர்கள் வேலை. சரி, நீங்கள் வந்து அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் எவிடன்ஸ் இது மாதிரி இருக்குது, இதில் நீங்கள் வந்து பணத்தை நீங்கள் இந்த மாதிரி கருப்பு பணமாக வாங்கி லஞ்சம் வாங்கி நீங்கள் வந்து இதை மெயின் ஸ்ட்ரீம் இந்த எக்கானமிக்குள்ளார கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ப்ரூஃப் இருந்ததுன்னா தான் நீங்கள் அடுத்த நடவடிக்கைக்கு போகணும். இப்போ இது 2014-15 நடந்த 2011-15 அந்த பீரியடில் நடந்தது, உங்களுக்கு வந்து 7-8 வருஷமாக இது வந்து இருந்திருக்கு. அமௌண்ட் வந்து நீ அவங்க சொல்கிற அமௌண்ட் வந்து ஏதோ ஒரு 1 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 7 வருஷம் கழித்து இப்போ வந்து அந்த 7 வருஷத்துக்கு முன்பு அவர் வாங்கிய அமௌண்ட்டு அவர் வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணியோ இல்லாட்டி ஏதாவது ஒரு விதத்தில் அவர் அந்த கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக செய்திருந்தால் மட்டும்தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்றதுக்கே வேளாங்க. இது இல்லாத வரை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இங்கே வர்றதுக்கான அவசியமே கிடையாது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ன்றது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, டெரரிஸ்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்க, ட்ரக்ஸ் இதை வச்சுட்டு காசு சம்பாரித்து இது பண்ணுறவங்க, இதை போன்று கரப்ஷன்லேருந்து உங்களுக்கு காசு வந்து அதை நீங்கள் வெள்ளையாக்க முயன்றால்தான் நீங்கள் வந்து ஈடின்றது வரும். என்ன நோக்கம்னு நினைக்கிறீங்க? ஈடி இங்கே வந்ததுக்கான நோக்கம் இது, அதாவது நீங்கள் வந்து இந்தியா முழுவதும் ஈடின்றது என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? இப்போது நீங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து படித்து பாருங்கள், 5000க்கும் மேற்பட்ட கேசஸ் வந்து ஈடியில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனால் கன்விக்ஷன் ரேட் அப்படின்றது என்ன தெரியுங்களா?
ஒரு 35 பேரும் என்ன தான் கன்விக்ட் ஆயிருக்காங்க. ஆனால் 19,000 கோடியை நாங்கள் இந்த மாதிரி இடியோட விசாரணைக்கு அப்புறம் திருப்பி கொடுத்துருக்குறோம் சட்டவிரோத பண பரிமாற்ற விவகாரத்தில்ன்னு சொல்கிறாரு துஷார். இல்லை அதுதான் நீங்கள் அதை வந்து இப்போ அதை கொண்டு வந்தது அந்த 35 பேர்கிட்ட நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க இல்லைங்களா, அந்த 35 பேர்கிட்டயா நீங்கள் கேஸ் பை கேஸ் நீங்கள் அதை எடுக்கணும். நீங்கள் 35 பேர்கிட்ட இருந்து நாங்கள் எவ்வளோ எடுத்தோம், அது இந்த அமௌண்ட் எவ்வளோ. இப்போ நாங்கள் ஆன் த பேசிஸ் ஆஃப் சஸ்பெஷன் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சட்டம் வந்து அதாவது இன்னசென்ட் டில் ப்ரூவன் கில்ட்டி, இதுதான் வந்து நம்ம நார்மலாக சட்டம். ஆனால் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் வந்து அந்த ப்ரொவிஷன் கிடையாது. இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டே எதிர்த்துருக்கு.